சிங்கிள் பீஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஃபோரா. இப்போ நான் வந்து டாம்ஸ் பென்சில் எடுத்துருக்கேன், நீங்கள் நட்ராஜ் அப்சர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும், அதனால் நான் டாம்ஸ் எடுத்து நல்லா மடிச்சு எடுத்துக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப அந்த பேப்பர் ஃபோல்ட் ஆகிற மாதிரி வேணாம், லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி நான் நாலு இல்லைன்னா அஞ்சு பண்ணி எடுத்துக்கிறேன், உங்களுக்கு வேணும் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஃபோர் தான் பண்ணிக்கிறேன், இப்போ நான் வந்து பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா நிறையா வரும், பெருசு பெருசாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நிறையா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கம் பேஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த எட்ஜஸ்ட்ல மட்டும் கொஞ்சமாக கம் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப பேஸ்ட் பண்ணி வெளியே வரத்துடும், அப்புறம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ட்ரை ஆக விட்டுருங்க 2 மினிட்ஸ்க்கு, ஏன்னா ஒரு மாதிரி வளர ஆரம்பிச்சிடணும். இப்போ நான் ஒரு 1 மினிட் விட்டனால எனக்கு லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே ஒட்டிட்டேன். இப்போ ரோல் போகிறதுக்கு முன்னாடி அந்த இதுலேயும் வந்து கொஞ்சம் கம் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தெரியாமல் இப்படி ஃபோல் பண்ணிட்டேன், நீங்கள் கம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் கம் போட்டுட்டு நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 மினிட்ஸ் ட்ரை ஆயிரும், அப்புறம் வந்து அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் நிறைய எனக்கு மாதிரி இருக்குது, க்யூட்டாக. இப்போ வந்து நான் ஃபோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு லைட் க்ரீனும் லைட் ப்ளூவும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டார்க் ப்ளூ ஒரு ரெட் பண்ணி எடுத்துருக்கேன். உமன்ஸ் டேக்கு இது கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ்லாம் சந்தோஷப்படுவாங்க. பை பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.